அன்பு சந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கன்னிராசி அன்பர்களுக்கான நவம்பர் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதங்களை உள்ளடக்கியது கன்னிராசி கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் ராசி அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்துல உங்க ராசிநாதனான புதன் பகவான் மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானத்துல உபஜயஸ்தானத்துல தைரிய வீரிய வீரியஸ்தானத்துல அமர்ந்து சனி பகவானுடைய பார்வையும் பெற்றிருக்கார் உங்க ராசி அதிபதி மூன்றுல இருக்கார் உங்க ராசியிலேயே கேது பகவான் சர்ப்ப கிரகம் கேது அமர்ந்திருக்கார் அப்போ நீங்க யோசிச்சு நிதானமா செயல்படுறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நற்பலன்களை கொடுக்கும் அங்க சுக்கரனும் இருக்கார் இரண்டுக்குரியவன் தன குடும்ப ஸ்தானாதிபதி உங்க ராசிலேயே வந்து அமர்ந்து நீச்சமா ஆகியிருக்கார் அப்போ உங்க சிந்தனைகள் செயல்கள் எல்லாமே பணம் சார்ந்த தனம் சார்ந்த குடும்பம் சார்ந்த விஷயத்துல தான் உங்க எண்ண ஓட்டங்கள் இந்த மாதத்துல அதிகமா இருக்கும் இரண்டாம் பாவகம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல செவ்வாயும் சூரியனும் இணைஞ்சிருக்காங்க இந்த செவ்வாய்ங்கிறவ உங்களுக்கு மூன்றாம் பாவகம் முயற்சி ஸ்தானாதிபதி அதே மாதிரி அஷ்டமாதிபதியும் கூட சூரிய பகவான் பனிரெண்டாம் பாவகம் விரயமூட்ச ஸ்தானாதிபதி அப்போ எட்டுக்குரியவனும் பனிரெண்டுக்குரியவனும் குடும்ப தனஸ்தானத்துல அமர்ந்திருக்காங்க அப்போ ஒரு பிரச்சனைங்கிறது இருக்கும் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோட நடந்துக்கணுங்கிறது உங்களுக்கு அமைப்பு குடும்ப தலைவிகளுக்கும் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகவே இருக்கும் பெண்கள் அதுவும் குறிப்பா குடும்ப தலைவிகளுக்கு அலைச்சல் அதிகமாகவே இருக்கும் வேலை பலு கொஞ்சம் அதிகரிச்சிருக்கும் குடும்ப பாரங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும் அதே மாதிரி பணம் சார்ந்த விஷயத்துலையுமே இந்த காலகட்டத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு விரயமூட்ச ஸ்தானாதிபதி குடும்பஸ்தானத்துல இருக்கிறதுனால குடும்பத்துக்காக செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் விரயத்தை கொடுக்கும் அப்போ எட்டுக்குரியவன் அஷ்டமாதிபதி வாக்கு ஸ்தானத்தில் இரண்டாம் பாவகத்துல இருக்கிறதுனால உங்க வாக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதாவது எங்கேயாவது பேசுகிறதா இருந்தா என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க என்ன வாக்கு கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுங்க தேவையில்லாம வாக்கு கொடுத்து மாட்டிக்காதீங்க தேவையில்லாத வாக்கு கொடுத்தா கண்டிப்பா அது உங்களுக்கு தான் முடியும் அதே மாதிரி தேவையில்லாத நபர்களுக்கு உதவி செய்யறது மூன்றாம் நபர்களுக்கு யாருக்காவது உதவி செய்யறது இந்த மாதிரி விஷயத்த தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது நீங்க மத்தவங்களுக்கு நல்லது செய்ய போனாலுமே அது தான் போய் முடியும் அதனால கவனமாவே இருந்துக்கோங்க எதுலையுமே நிதானம் பக்குவம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ரொம்பவே முக்கியம் ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த குரு பகவானும் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சு உட்கார்ந்துருக்கார் சனி பகவானும் ஆறாம் பாவகம் ருணரோக சத்ருஸ்தானத்துல இருக்கார் உங்க ராசியிலேயே கேது உட்கார்ந்துருக்கார் கலத்திரஸ்தானத்துல ராகு இருக்கும் காரணத்தினால இந்த மாதத்துல கொஞ்சம் பக்குவமாக நிதானமா செயல்படணுங்கிறது தான் அமைப்பு எது இருக்கோ அதை அப்படியே நீங்க கண்டினியூ பண்றது இந்த மாதத்துல உங்களுக்கு சிறப்பு மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானத்துல மூன்றாம் இடத்துல புதன் உட்கார்ந்திருக்கார் வியாபார நுட்பங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும் அதாவது சிறிய வியாபாரமா இருந்தாலும் பெரிய வியாபாரமா இருந்தாலும் எதை பேசுறது எப்படி பேசுறதுங்கிற அந்த மதிநுட்பம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகம் இருக்கும் ஏன்னா பத்துக்குரியவன் தொழில் அவர் தான் அப்போ வியாபார யுக்தி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வளைவு நெளிவு சுழிவா இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படுறது தான் புத்திசாலித்தனம் இந்த மாதத்துல புதன் பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கார் எழுத்துக்குரிய கிரகம் புதன் அப்போ எழுத்து சம்பந்தப்பட்ட கதை சம்பந்தப்பட்ட கட்டுரை சம்பந்தப்பட்ட ஆசிரியர் இது மாதிரி துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும் இசை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் சாதகமான அமைப்பு நல்ல வளர்ச்சி புகழ் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் நான்காம் பாவகமான சுகஸ்தானத்துல குரு பகவானுடைய பார்வை பதியுது அப்போ ரொம்ப நாளாக உடல்நிலை சரியில்லை தாய்க்கும் உடல்நல தொந்தரவு இருக்கு உங்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் அது எல்லாமே அமைப்புங்கிறது சாதகமா இருக்கு விவசாயத்துல இருக்கக்கூடிய கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல நீங்க விளைவிக்கும் பொருட்கள் மூலமா கணிசமான லாபம் காணக்கூடிய அமைப்பு நான்குக்குரியவன் எட்டாம் பாவகமான அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சு உட்கார்ந்திருக்கார் அப்போ நீங்க சொந்த ஊரை விட்டு வெளியில் செல்லக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் அதாவது வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் எட்டு பனிரெண்டாம் இடம் சுபத்துவமா இருக்கும் காரணத்தினால எட்டாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து பனிரெண்டாம் இடத்தை பார்க்கும் காரணத்தினால குடும்பத்தை விட்டு வெளியில் செல்லக்கூடிய அமைப்பு வெளிநாடு வெளிமாநிலம் மாநிலம் போகணும் எல்லாம் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சாதகமான காலகட்டம் நிச்சயமாக வெளிநாடு போக முடியும் வெளிநாட்டுல வேலை பார்க்கணும் இல்ல வெளிநாட்டுல படிக்கணும் இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு தாராளமா இந்த காலகட்டம் ரொம்ப சாதகமாகவும் சிறப்பாகவும் இருக்கும் ஐந்துக்குரியவன் பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி குழந்தை ஸ்தானாதிபதி தனக்கு இரண்டாம் இடத்துல இருக்கும் காரணத்தினால குழந்தைகள் படிச்சுட்டு வேலைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னா நிச்சயமா இந்த காலகட்டத்துல வேலை கிடைக்கும் கடந்த ஓரிரு மாதங்களாக நல்ல வேலை கிடைக்கல நல்லா செட்டில் ஆக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் நிச்சயம் வேலை கிடைக்கும் சனி பகவான் ஆறாம் இடத்திலேயே வலிமையா ஆட்சி பலத்தோடு உட்கார்ந்திருக்கார் அப்போ நிச்சயம் உங்களுக்கு வேலை கிடைக்கும் இந்த மாதத்துல கடனும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஆறுக்குரியவன் வலிமை பெற்றிருக்கார் கடன் நோய் எதிர்ப்பு கொடுக்கக்கூடிய அந்த பாவகாதிபதி பகையை கொடுக்கக்கூடிய அந்த சனி பகவான் வேலையை கொடுக்கக்கூடிய இடமான அந்த ஆறாம் இடத்துலேயே வலுப்பெற்றிருக்கும் காரணத்தினால நிச்சயமா உடல்நலம் சார்ந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கணும் எதிர்ப்பு பகைங்கிறது இந்த காலகட்டத்தில் நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் அதனால எதிர்ப்பு பகை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி ஆறாம் அதிபதி வலுக்கும் போது கடனும் உண்டாகும் அதனால புதிய கடன் வராம பார்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது ஆனா நீங்க ராசியாக இருக்கிறதுனால உங்க ராசி அதிபதி புதன்கிறதுனால புத்திசாலித்தனமா நீங்க எதை எப்படி செய்யணும் அந்த மதிநுட்பம் உங்களுக்கு இயற்கையாவே இருக்கும் அதனால எதையுமே யோசிச்சு செய்யும் போது எதிர்ப்புகளை சமாளிச்சு வெற்றி காணக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கும் அரசு மற்றும் அரசு சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு நல்ல வளர்ச்சி காணக்கூடிய அமைப்பு அரசாங்கத்துல இருக்கவங்களுக்கு உங்க முயற்சியினால் அரசு துறையில பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உயர் பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சாதகமாகவே இருக்கு ஏழாம் இடத்துல கலத்திரஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கார் கிரகம் ராகு ஏழில் இருக்கிறதுனால திருமண தடைகளை உண்டாக்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலுமே அந்த ராகு குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறது சுபத்துவம் பெற்ற நிலையில தான் இருக்கார் அதனால திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்காதா இல்லை தடைகளை உண்டாக்குமா அந்த மாதிரி பயப்பட வேண்டாம் ஸ்தானாதிபதி எட்டில் இருந்தாலுமே ஏழில் ராகு இருந்தாலுமே உங்கள் சுய ஜாதகத்தில் உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடக்குது அப்படின்னா நிச்சயமா இந்த காலகட்டத்தில் திருமணத்தில் எந்த தடைகளும் உங்களுக்கு இருக்காது அஷ்டமஸ்தானத்தில் குரு உட்கார்ந்து ஏழுக்குரியவன் எட்டுல உட்கார்ந்து திடீர் திருமண வாய்ப்புகளை கொடுக்கும் ஏன்னா அவர் குடும்ப தனஸ்தானத்தையும் பார்க்குறார் அப்போ குடும்பத்தில் ஒரு புதிய உறுப்பினரை இணைக்கக்கூடிய அமைப்பை நிச்சயம் அது கொடுக்கும் அப்போ திருமண சுபகாரியங்கள் சார்ந்த விஷயங்களுக்கு சாதகமான நேரம் இது பாக்கியாதிபதியான அந்த சுக்கர பகவான் உங்க ராசியிலேயே இருக்கும் காரணத்தினால தந்தைக்கு சின்ன சின்ன உடல்நலத் தொந்தரவுகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கவனமா பாத்துக்கணும் மாணவர்களுக்கு கல்வியில் தேக்க நிலை மந்த நிலை டல்னஸ் இருக்கவங்களுக்கு கூட நிச்சயமாக இந்த காலகட்டத்துல நல்ல வளர்ச்சி ஏற்றம்ங்கிறது இருக்கும் இததான் படிக்கணும் இந்த ஒரு போஸ்டிங்கு போகணும் இப்படி நம்ம பெரிய ஆள ஆகணும் அந்த மாதிரி ஒரு என்ன ஓட்டங்கள் இந்த காலகட்டத்துல நிச்சயம் இருக்கும் அதே மாதிரி நல்லா படித்து வெற்றி காணக்கூடிய அமைப்பையும் உண்டாகும் புதன் புத்திக்காரகன் அப்போ புத்திசாலித்தனத்தை வச்சு செய்யக்கூடிய வச்சு அறிவு கூர்மையை வச்சு செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்றம் காணக்கூடிய அமைப்பு உண்டாகும் ஏன்னா அந்த புதன் பகவான் இந்த மாத இறுதியில் சுகஸ்தானத்துல அமர்ந்து தனது ஏழாம் பார்வையா பத்தாம் இடமான கர்ம தொழில் ஸ்தானத்தையே பார்க்கிறார் அப்போ தொழிலில் வளர்ச்சி காணக்கூடிய அமைப்பை கொடுக்கும் அதுலயும் குறிப்பா கணினி சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்கவங்களுக்கும் தகவல் தொடர்பு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் நல்ல வளர்ச்சி மேன்ங்கிறது இருக்கும் அதில் நீங்க எதிர்பார்த்த விரும்பிய இடங்களை அடையக்கூடிய அமைப்பு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சாதகமாவே இருக்கு அதே மாதிரி இந்த தொழில் வேலை இடமாற்றம் இதெல்லாம் நீங்க நினைச்ச மாதிரி அமையறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு புதன் புத்திசாலித்தனத்துக்கு காரகத்துவம் வைக்கக்கூடியவர் அவர் இந்த மாத பிற்பகுதியில் சுகஸ்தானத்துல அமர்ந்து குரு பகவானுடைய பார்வையும் அவருக்கு கிடைக்குது நான்காம் இடத்துல இருந்து தன்னுடைய ஏழாம் பார்வையா பத்தாம் இடமான கர்ம தொழில் ஸ்தானத்தையே பார்க்கிறார் அப்போ நிச்சயமா தொழில வளர்ச்சிங்கிறது நிச்சயம் இருக்கும் அதுலயும் குறிப்பா இரும்பு சம்பந்தப்பட்ட துறையில இருக்கவங்க ஏன்னா சனி பகவான் பலமா இருக்கார் அழுக்கு சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கவங்களுக்கும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல மேன்மை வெற்றி காணக்கூடிய அமைப்பு உண்டாகும் என்னதான் இருந்தாலுமே இந்த கண்ணிராசி அன்பர்கள் கொஞ்சம் பக்குவமா நிதானமா செயல்படணுங்கிறத மட்டும் மனசில் பதிய வச்சுக்கோங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்